ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ சீசில் அடித்த கில்லிங் வான்டேஜுக்கு நம்மளோட கமெண்ட்ரி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவரோட என்ட்ரன்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. பில்டப் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்குது, பரவாயில்ல. இந்த வீடியோக்கு அதுக்கான ஒர்த்து இருக்குது. அசாமையாக வேறு லெவலில் ஹெட்ஷாட்டு. ப்ரீ சீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவன் வந்து டிஃபால்ட் பிளேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ப்ரீ சீஸாக மாறி வந்து அடிச்சுட்டு தூள் பண்ணிட்டான். வேறு லெவலில் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைவ் லைவ்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். நீமோ டிவி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீஸில் கற்றுக்கிட்டான். ஸோ இது வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீ சீஸ் பிளேயர் நம்ம டீமில் இருக்காங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குல்ல ப்ரீ சீஸில் ஆடுறது. ஆனால் கஷ்டம், ஆனால் கற்றுக்கிட்டால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிடலாம். நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்கோப் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மண்டையில் தான் வைக்கணும். அதுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். சாரி, வீடியோ ரெடி பண்ணுறேன். ரொம்ப தடுமாறுது. கில் மண்டஜி ஏடா கமெண்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கலாமா? சரி, ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா. இங்கேருந்து ஒரு சரியான ஷாட் விடும் பார்த்தீங்கன்னா உனக்கு மண்டையில் பார்த்திங்கன்னா ஸ்கோப் வச்சுன்னு விளையாண்டே இருப்போம். அவன் குடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசீஸ்க்கான பெனிஃபிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ரன்னிங்கில் மட்டும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ரன்னிங்கில் வந்து நம்ம அதையும் அடிக்கவே முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது நின்றுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து மண்டையில் வச்சிடலாம். அந்த ஸ்கோப் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக விழுந்துடும். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசீஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ மாசாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீஸில் நீங்கள் விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் டூ பாயிண்ட் கம்மி தானே, சரி, ஓகே, 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். 5.0, 5.5K லைக்ஸ் வச்சுக்கலாம். 5.5K போதுமா? இந்த வீடியோ இப்போ பார்த்து உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ லைக்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, எந்தெந்த ஹெட்ஷாட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு இந்த எல்லா கண்டிப்பாக இந்த 7 நிமிஷம் வீடியோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியான ஷார்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ மாஸ் மரணமாக இருக்கும், எல்லாமே வேறு லெவல் கூட ஷார்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த ஷார்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டுருக்கோம். அப்படி ரன்னிங்லேயே பா, ரன்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் கூட செத்து போய்டுவேன் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப்பில் தப்பிச்சிட்டப்பில்ல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து எங்கால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்ற எனக்கு ப்ரீசீஸில் இப்போ தான் தெரியுது. ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசீஸில் ஹெட் ஷாட் விழுந்துருது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் பண்ணாமே நம்ம வந்து அடிக்கணும். ஸ்கோப் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸ்கோப் பண்ணாமல் ட்ரை பண்ணி நம்ம வந்து மூவ்மெண்ட் போட்டு வந்தனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஹெட் ஷாட் விழுந்துருது. ஸோ அந்த அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்றுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஹெட் ஷாட் தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீ வந்து எதை எப்போயாவது அடித்த வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோமே நம்ம வந்து எதாவது நம்ம கலெக்ஷன் வீடியோ தான். இப்போ வந்து ரீசெண்டாக எடுத்தது தான் எல்லாமே. சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வீடியோவாக இருக்கலாம். செம்ம ஷார்ட் விழுது அப்படி ஏகே எல்லா கன்லேயுமே, மேலே ஓடுறது போடுறது, ஸ்கோப் வச்சு அடிச்சது, இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டில் வச்சு மண்டையில் குத்துவாங்கன்னுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டு வச்சுருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக அடிக்கலாம். நம்ம வந்து கண் வச்சுட்டு நம்ம அடிக்கிறதோட ஃபிஸ்ட்டு வச்சு அடித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ட இருக்கணும்னு மண்டையில் போட்டு டச்சாக்குன்னு போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வாங்கு செம்ம ஷாட்டு, வேறு லெவல் பா, செம வேறு லெவல் ஷாட்டு. இங்கேருந்து ஹெட் ஷாட் விழுந்துச்சு, ஆனால் கில் வரல ஹெட் ஷாட்னு. டேய், எங்கடா ஓடுற, இங்கே வா அப்பா, வேறு லெவல், படிக்கட்டில் ஏறுவியா, இனிமேல் அவன் ஏறவே மாட்டான் படிக்கட்டில். அச்சோ, போடுறா மண்டையில் போடுறான், அவ்வளோதான், கையாலே இவனையும் கையாலேயா, சரியான ஷாட்டு, ஜம்ப் ஷாட்டு, ஷாட் கனில் போடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவர் பாய்க்கும் நம்மளும் நம்ம வந்து வேணால் 1v1 வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போடுறா அவ்வளோதான், சரியான ஷர்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மண்டையிலே போடு, ஓடுவா ட்ரௌசர் போட்டு வருவியா, இனிமேல் போடு, ஷார்ட் கன்லேயும் இல்லை, நாங்கள் MP90 நாங்கள் அடிப்போம் அப்படின்ட்டு வந்து அடிக்கிறாப்புல. ஓகே, அடிச்சுக்கிறா, எங்கே வந்தாலும் அடி உண்டா. அதனால் அவன் ஸ்கோப் பண்ணி அடிக்கிறான், பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இல்லாமல் அடிக்கிறான், ப்ரீசீஸ் தான் எல்லாமே. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஸோ கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா மேட்சுமே நம்ம வந்து பூயை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அட்டாக்கிங் முக்கியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வைவையும் முக்கியம். அதுக்கத்துக்கு மொரட்டை சர்வை முக்கியம் கிடையாது, சர்வை ரொம்ப முக்கியம். சர்வை பாயிண்ட்டு தான் இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு டெரிஃபிக்காக இருக்கும். நம்மளோட நாய் தான், நாய்க்குட்டி பேர் வந்து புல்லட்டு. அதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேப்பீங்களே கமெண்டில், அதனால தான் சொல்லுறோம். ஓகே, அது ஏதோ கத்தினி, இது எதாவது நைட்டில் இந்த 12 மணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோக்காக உங்களுக்காக. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. 5.5K லைக்ஸ் தான், ஜஸ்ட்டு 5.5K ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. ஓகே, கொடுத்துடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுட்டே இருக்கேன், சரியான ஷாட் விழுந்துகிட்டே இருக்கீங்க. வாட அடி, வந்து போகிறா, விழமாட்டி ஹெட் ஷாட்டு, அவ்வளோதான், கண்ணு டக்குன்னு மாட்டினா பாரு. அதுதான் செம்ம இது, மேலேருந்து வரும்போது ஈஸியாக ஹெட் ஷாட் விழுந்துடும்.
ஹெட்செட்டே உள்ள டேய் அவ்வளோதான், ஒன்று மிஞ்சி ஹெட்செட்டே உள்ள போகிற அவ்வளோதான் ஷர்ட்டு, சரியான ஷர்ட்டு. ஈ இப்போ ஏக்கில் செம ஷர்ட் ஓடுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதத்தில் இறங்கி வருவியா, இனிமேல் இந்த பக்கம் வருவா, இங்கே இறங்குறப்பல கன்னு 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 அது வந்துட்டு ட்ராகனோட மாசம் அடிப்பான். ட்ராகனோ கொடுத்தா போதும் வந்து போச்சு, சச்சக்கு சச்சக்கு புச்சக்கு சச்சக்கு புச்சக்குன்னு எங்கே எங்கேருந்து கரெக்டாக அடிச்சு விட்டு போயிட்டு போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கையில் அடிப்பானோ என்ன பண்ணுவான், கன்று இல்லையா என்ன பண்ண போகிறான், கையில் தான் அடிக்க வரேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கையில் தான் அடிக்கிறோம். ஐயோ போடு செம ஷாட்டு, ஐயோ செம ஷாட் அடிக்கிறாடே, வேறு லெவலில் இருக்கே. கைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. 7 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஸோ அதுக்கு சாரி. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், ஸோ அதுக்கு நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓடுறாடே ஓடுறா, அவ்வளோதான் ஹெட்ஷாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் விளாண்டது. இவன் செத்ததுக்கப்புறம் நான் நிறைய கிளி எடுத்துருவேன், அந்த மேட்ச் ரெடியாக இருக்குது, அதையும் போட்டு காமிக்கிறேன். இவன் வேணுங்களே சாவடித்த மேட்ச் அது, நல்லா இருந்தது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் ஸ்குவாடு போடு, நம்மளால் சோலோ விசஸ் ஸ்குவாட்லேயே விளாண்டுக்கிறாப்புல போடு செம ஷாட்டு. M60 அடி, M60 அதான் பெனிஃபிட். ஒரு ஹை ரேஞ்சிலேருந்து லோ ரேஞ்சில் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெட் ஷாட்டு வேறு லெவல் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் தேவை, செம ஷாட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். டேய் நின்று என்னடா பண்ணி எனக்கு வச்சா விட்டுனுக்கிறியா, டேமிட் போச்சு, லைட்டு போட்டு விட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையால் அடிப்போனோ இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் எந்த கண்ணை கொடுத்தாலும் நாங்கள் அடிப்போண்டா அப்படின்றாவில் யாரும் அவன் கார் எடுத்துன்னு வரான், டேமிட் கொஞ்சோண்டு தான் எழுத்து இருக்குது, என்ன பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறோம், அடிப்பானா, ஓகே முடிச்சு விட்டாப்புல, அவ்வளோதான் செம ஷாட்டு. ரெண்டு பேருமே வேறு லெவல், செம ஷுப்பா, என்ன அடி அடிக்கிறாங்கண்ணா, நமக்கு தான் ஒன்றும் வர மாட்டேங்குது. போகிறா போகிறா வண்டியில் போகிறா வண்டியில் போகிறா, அவ்வளோதான் ஃபிஸ்ட்டு. கைஸ் உங்களுக்கு ஃபிஸ்ட் மேட்சோட வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஸ்ட் மேட்சோட டிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது, எனக்கு ஃபிஸ்ட்லேயே அடிக்க தெரியாது. இவன் ரித்திஷ் மேட் பாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லில் ஒருத்தர் இருப்பான், ரெண்டு பேருமே மாச மரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட் பைட்டில் மாங்குன்னு குத்துவானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் இருக்கும். அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சண்டே. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ரெடியாகவே இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது டைமே தெரியல, எனக்கே தெரியல முடிஞ்சிருச்சு டக்குன்னு. வேறு லெவலில் இருந்துச்சு வீடியோ, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியோ டிவி அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போகிறோம். 20,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போகிறோம். நம்ம வந்து சொன்னதை தான் செய்வோம். நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிவ்வே கொடுக்க போகிறோம். அது எப்படிலாம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ டிவியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் நான் போடல, நான் போட்டு உங்களுக்கு வந்து கிவ்வே கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ டிவி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ டிவியில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரியோ டிவி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்மளை பிடிச்சவங்க மட்டும்தான் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் மட்டும் நம்மளோட ஃபாலோ பண்ணாலே போதும், எனக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கணும் என்னோடய டைமண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நான் யாரையுமே ஏமாத்தது கிடையாது, உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோக்கு மறக்காமல் நான் சொன்ன 5.5K லைக்ஸ் கொடுத்துருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கலக்காரி மேப்பு. நிறைய அப்டேட்ஸ் வந்து மார்னிங்கே பார்த்துருப்பீங்க, அந்த அப்டேட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், செம மேட்ச் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் இருந்து கொடுத்துட்டே இருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு. வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் ஜஸ்ட் லைக் மட்டும் போட்டால் போதும். அடுத்தபடியாக ரியோ டிவி மறந்துடாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். புதுசாக ஏதாவது ஈவெண்ட் வந்துச்சுன்னா அந்த கார் அமௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மறக்காமல் இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ரியோ டிவியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரியோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கார் அமௌண்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். February 5 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதிகமாக வராங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம வந்து நம்ம வந்து ரியோ டிவியில் வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம். அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் ரியூடியூவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து விளாட்றதுனால அது இது பண்ணோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே கிடையாது. பேசி முடிக்கிறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது உங்களுக்காக, வேறு எதுவுமே கிடையாது.
அப்புறம் அந்த இது இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கே அதை சொல்லணும்னு மறந்துட்டேன், அதை வந்து உஷாராகிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு கேட்டாங்க, அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்ஆர் என்னென்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஐடி நீங்கள் கஷ்டப்பட்டு 2 வருஷமாக 1 வருஷமாக வந்து விளையாண்டுருப்பீங்க, ஸோ உங்களோட ஐடியை எவனுக்கும் யாருக்குமே கொடுக்காதீங்க, அந்த நாய்க்குமே கொடுக்காதீங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களோட ஐடி நீங்கள் தான் சேவ் பண்ணிக்கணும். பிவிஎஸ்ன்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னா நீ பிவிஎஸ்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் புது வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.